ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் சுக்மாரி தமிழ் நான் தான் சுக்குமாரி இன்றைக்கு நான் இந்த வீடியோன்னு பார்க்குறது பார்த்தேன் என் சம்பிள் ஏபிஎஸ்பி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் சிம்பிள் ஏபிஎஸ்பி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ல எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் பிரிண்டர் ஸ்டேட்மெண்டாக என்ன ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்கலாம் பேசிக்காக சி ப்ரோக்ராமில் எப்படி கோட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் போட்ட இன்ட்ரடக்ஷன் டு சி அது நீங்கள் நீ இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் என்ஸ்க்ளேஷன் தரேன் ஸோ அதை போய் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோப்ளம்லாம் என்ன ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிணா அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ள போகலாம் இப் இப்போ சிம்பிள் ஏ ப்ளஸ் பி ப்ரோக்ராம் எப்படி கோட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் பண்ணுற மாதிரி அதோட ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் இப்போ சி ப்ராப்ளம் எப்படி எட்ரஃபை இன்க்ளூட் பண்ணுறது தான் ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் எச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கொண்டு ஒரு இன்னொரு ஃபைல் ஆஷ் இன்க்ளூட் கோனியோடச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது அதுக்குமே வாய்ட் மேட் ஓகேங்களா இதுதான் பேசிக்கான ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் இருக்கிற ஸ்ட்ரக்ச்சர் இதுதான் ஓகேங்களா ஃபைல் அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெண்டு ஃப்ளவர் பைட்ஸ்குள்ளே தான் நம்ம கோட் டைப் பண்ணணும் இந்த ரெண்டு ஃப்ளவர் பாக்ஸ் தாண்டி நம்ம கோட் டைப் பண்ணால் இரவு காமிக்கும் ஸோ ஓகேங்களா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னென்ன சின்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த எட்ரஃபைல் ஃபைல்குள்ளே இருக்கணும் அப்போ தான் ஒர்க் ஆகும் இல்லைன்னா எரோ காமிக்கும் இந்த ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணால் இந்த எட்ரஃபையில் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்கும் இப்போ இந்த ஃபைல் ஸ்டாண்டர்ட் இப்போ எச்ச்டடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபைல் அர்த்தம் இந்த கோனியோ டாட்ஷன் கண்டிஷன் இன்புட் அவுட் புட் டாட் எட்ரஃபைல் அர்த்தம் ஓகேங்களா இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட் புட் எட்ரஃபைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் இதுக்குள்ள தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பிரிண்டும் ஸ்கேன் ஆஃபும் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்டூடியோட்டை அட்டாச் யூஸ் பண்ணணும் அது மட்டும் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த எட்ரோ ஃபைல் வேணும் அப்புறம் கோனியட் அட்டேச் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் அப்புறமேட்டு கெட் கிளியர் ஸ்கேன் அண்ட் கெட் சிஹெச் இது ரெண்டு யூஸ் பண்ணோம் கிளியர் ஸ்க்ரீனா இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அந்த அவுட் புட்டில் வந்து காமிக்கும் ஸோ அதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு நம்ம இப்போ எந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அது மட்டும் தெளிவாக காமிக்கிறதுக்காக அந்த கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம் மற்ற எல்லாம் இரேஸ் பண்ணியிருத்துக்காக அப்புறமேட்டு கெட் சிஹச்னா இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸியூட் ஆகிட்டோன்னே வெளில வந்துடும் அது வெளில வராமல் இருக்கிறதுக்கு இந்த கெட் சி யூஸ் பண்ணுறோம் அந்த கெட் எடுச்சு எதுக்குன்னா வெயிட் பண்ணோம் நீங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு பட்டன் கீ ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்ட்ரு பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அது வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிபிஷன் அப்படியே நிற்கும் ஸோ நீங்கள் பண்ணக்குள்ளே உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வந்து பிரிண்ட் அஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் அஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இந்த பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டோ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எது டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா எந்த கேரக்டரோ ஏதோ ஒரு சிம்பிளோ எது டைப் பண்ணாலும் சரி அது அப்படியே பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா இந்த டபுள் கோட்ஸில் மட்டும்தான் உங்களால் கேபிடல் லெட்டர் யூஸ் பண்ண முடியும் வேறு எங்கேயுமே இந்த சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணவே முடியாது இப்போ வர வாயிட் மேட் பிரிண்ட் அப் இதில் எல்லாமே தான் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்த டபுள் கோர்ஸில் மட்டும்தான் ஓகேங்களா இந்த பிரிண்ட் பிரிண்ட்அப் ஃபங்க்ஷன் பிரிண்ட் அஃப் போட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எது டைப் பண்ணணும் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த இந்த கோடை எப்படி முடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செமிகோல் போட்டு தான் இந்த லைன் எண்டுன்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தாலும் இந்த செமிகோல்னு வரும் ஓகேங்களா இதெல்லாம் தான் தெரிஞ்சுங்க இந்த செமிகோலன் தான் பேசிக்காக பண்ணக்கூடிய இரர் எல்லாருமே ஸோ செமிகோல் போட்டால் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு அப்புறங்க ஹலோ வேர்ல்டு ரன் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி இன்புட் கெட் பண்ணி ரன் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் இப்போ நம்ம இன்புட் கெட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் வேணும் வேரியபிள்னா என்னென்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள் ஸோ அந்த வேரியபுள் என்ன இன்ட் ஏ கமா பி ஓகேங்களா இப்போ இன்ட் ஏ கமா பின்னால் ஒன்றும் இல்லை இன்ட்டு இன்டீஜர் வேல்யூவை இந்த ஏவும் பி இருக்கிற வேரியபுக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு க்ரியேட் பண்ணிக்கிற வேரியபிள் வேரியபிள்னா ஸ்டோர்ஸ் தி வேல்யூ ஓகேங்களா இப்போ ஏ பி ரெண்டு வேரியபிள் ஸ்டோ வேரியபுள் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அது என்ன டைப்னா அது என்ன டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப் இன்டீஜர் டேட்டா டைப்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் அது கெட் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்தீங்கன்னா அது கெட் பண்ணாது அது ஃப்ளோட்டு இப்போ நீங்கள் எஸ்ஸு கேரக்டர் அதாவது டி அந்தமாரி கொடுத்திங்கன்னா அது கெட் பண்ணாது அது வந்து கேரக்டர் அது புரிஞ்சுங்க இதில் நிறைய இருக்குது இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் அப்புறம் அரே அது அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க இப்போ நம்ம இன்ட்ஜரை ப்ளஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரெண்டு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணு ஏபி சொல்லிவிட்டு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் இப்போ வந்து இதை கெட் பண்ண போகிறோம் வேல்யூ கெட் பண்ணுறது ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள டபுள் ஸ்கோர்ஸ்க்குள்ளே பர்சன்டேஜ் டி அப்புறம் இன்னொரு பர்சன்டேஜ் டி ஏன் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் டி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கா ஏபின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் டி போட்டிருக்கோம் இந்த பர்சன்டேஜ் டி வந்து ஃபார்மட் ஸ்பெசிஃபயர் சொல்லுவாங்க இந்த இந்த இன்டிஜர்ஸ் ஃபார்மட் ஸ்பெசிஃபயர் இதுக்கு பேர் ஓகேங்களா இன்டிஜர் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக சொல்கிற ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபயர் இதுதான் ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டு இதோட அட்ரஸில் போய் சேவ் பண்ணணும் இப்போ ஏன்னு இருக்கு இது ஏன்னு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணோம் கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணிடும் கிரியேட் அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸ் வேணும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டோன்னா இந்த ஊரில் இந்த அட்ரஸில் இருக்கேன் அப்படி சொல்லணும் அதேமாதிரி இந்த ஏன்ற வேல்யூ எந்த அட்ரஸில் இருக்குன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஆம்பிள்ஸனை யூஸ் பண்ணணும் இந்த ஏன்ற வேல்யூவை இன்டீச்சர் வேல்யூவை இந்த அட்ரஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ஸ்கேன் அப் எந்த ஒரு வேல்யூ நீங்கள் கெட் பண்ணணும்னா இந்த ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் கெட் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஆம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதோட அட்ரஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுறது தான் ஓகேங்களா இது ஏன் வேரியபிள் கிரியேட் ஆகிடும் அது எங்கே இருக்குன்னு தெரியறதுக்காக இந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணால் அந்த அட்ரஸில் போய்ட்டு அந்த வேலையை ஸ்டோர் ஆகிடும் இப்போ ஏ வேலையை கிட் பண்ணிச்சு இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே செமிக்கொள்ள போடுறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஒவ்வொரு லைனும் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கேன் சரி இந்த வீடியோ ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஸோ இப்போ வந்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ பேசிக்காக சீன் சொல்லிவிட்டு எதுக்குன்னா இந்த ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணி அந்த வேரியபிள் சேவ் பண்ணுறது தான் சீனு இன்னொரு வேரியபிள் நம்ம மேலே இன்ட்டுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடோம் அதுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா இது என்னது ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி சீன்ற வேரியபுக்குள்ளே ஸ்டோர் ஆகணும் ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் பிரிண்ட் பண்ணுறது அதேமாதிரி தான் பர்சன்டேஜ் ரிசல்டிஸ் ரிசல்ட் இஸ் போட்டு பர்சன்டேஜ் டி போட்டு கமா சி இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டபுள் கோர்ஸ் கூட இன்னும் பிரிண்ட் ஆயிடும் ஓகேங்களா இந்த ரிசல்ட் இஸ் சொல்லிவிட்டு அப்படியே பிரிண்ட் ஆகிடும் இந்த பர்சன்ட்ஜ் டி இந்த பர்சன்ட்ஜ் டி வந்து ஃபார்மெட் ஸ்பெசிஃபிஃபர் நான் அப்போ சொன்னேன் ஃபார்மெட் இன்டீஜர் வேல்யூ இங்கே பிளேஸ் பண்ணோம் அந்த இடத்துல இன்டீஜியர் வேல்யூ பிரிண்ட் ஆகும் அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாக்கு அப்புறம் இந்த டபுள் கோர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமா இருக்கல இந்த கமாக்கு அப்புறம் என்ன நீங்கள் வேல்யூ வேரியபிள் கொடுக்குறீங்க அந்த வேரியபிளோட வேல்யூ கண்டிப்பாக இதில் பிரிண்ட் ஆகும் சரி ஓகே ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே பண்ணப் போகிறமாக ஹலோ வேல்டு அதை விட்டுருங்க கீழே பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் நான் கொடுக்குறேன் லெவன் பிரிண்ட் ஆகணும் த ரிசல்ட் இஸ் லெவன் ஸோ ஓகேங்களா இந்த சிம்பிள் ஏ ப்ளஸ் பி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம் அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அந்த க்ளியர் ஸ்க்ரீன் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சிஎல்ஆர் எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் க்ளியர் ஸ்கெச் ஃபங்க்ஷன் அப்புறமேட்டு கெட் சிஹெச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த க்யர்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம்லாம் நம்ம அவுட்புட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அது எல்லாமே கிளியர் பண்ணுறோம் நம்மளோட ப்ரோக்ராம் அவுட்புட் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும் அப்போ இந்த கெட்ஸி வச்சிருக்குன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு டக்குன்னு வெளில வந்துடும் ஓகேங்களா வெளில வராமல் இருக்கிறதுக்காக இந்த கெட்ஸி வச்சு யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் பிரஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஏதாவது ஒரு கேரக்டர் என்டர் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் அப்படி நிற்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணினா உடனே அந்த ப்ரோக்ராம் வெளில வந்துடும் இதே நீங்கள் கெட்ஸி வச்சு போகலன்னா அப்படியே அது வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகி ஒன்றே ப முடிஞ்சிடும் உங்களால் ஒழுங்காக பார்க்கக்கூட முடியாது அந்த அவுட்புட்டை ஸோ ஓகேங்களா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கிளியர் ஸ்கிரீன் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கெட்ஸேஜ் வந்து இந்த கடைசியாக போடுற ஃப்ளவர் ப்ராக்கெட் முன்னாடி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதில் நான் யூஸ் அது சில ஒரு சில இதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் அந்த ஸ்கேர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் இருக்காது ஸோ ஓகேங்களா இதுவே நீங்கள் டர்போ சவன் நான் கே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுவே நான் ப்ரோக்ராம் பண்ணலாம் பட் அதில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணா விசிபிள்களுக்கு நல்லாவே இருக்காது ரொம்ப நேரம் அதை பார்த்து நம்ம படிக்க முடியாது ஸோ அதனால தான் அதில் நான் ப்ரோக்ராம் பண்ணலை ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணுங்க ஸோ ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு வேறு இன்னும் வேற ஒரு ஃபங்க்ஷன் இதில் இருக்குது சிஸ்டம் ஃபங்க்ஷனில் சிஎல்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இன்புட் கேட்டாவது வேறு எந்த ப்ரோக்ராமில் பிளாங்காக இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்குள்ள வேறுக்குன்னு பண்ண ப்ரோக்ராம் இருந்தது பார்த்தீங்களா இப்போ இல்லையா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் அதே போடும் ரிசல்ட் இஸ் லெவன் இப்போ வெயிட் பண்ணது அடுத்த ப்ரோக்ராம் முடியல ஓகேங்களா வெயிட் பண்ணது இப்போ நான் ஏதாவது ஒரு என்ட்ரை கிளிக் பண்ணுறேன் என்ட்ரு க்ளிக் பண்ண ப்ரோக்ராம் வெளில வந்துருச்சு பாருங்கள் ஓகேங்களா இதேமாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ